அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுய முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கருத்தில் கொண்டு தினசரி பதிவிடப்பட்டு வருகின்ற சிந்தனை செய்த தொடரின் 56வது பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லா. பொதுவாக நாம் அனைவரும் தவிர்க்க வேண்டிய ஒரு பழக்கம், இது ஆரம்பித்து விட்டால் வயதாகுகின்ற வரை இந்த பழக்கம் நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கம் பதட்டம், நிதானமின்மை. பதட்டம் எந்த அளவுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், நிதானம் எந்த அளவிற்கு கையாளப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஒரு வயதான முதியவர் தாம் மனைவி கொடுத்த அழகான கை கடிகாரத்தை கையில் போட்டிருக்காரு. கையில் போட்டிருக்க அந்த சமயம் தானிய கடங்களை வேலை செஞ்சிட்ருக்க அவர் கை கடிகாரத்தை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல சுற்றி தேடி பார்க்குறாரு, கை கடிகாரம் கிடைச்ச பாடு இல்லை. தன்னை சுற்றி உள்ள சிறுவர்களை அழைத்து, யார் என்னுடைய கை கடிகாரத்தை கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசு தர காத்திருக்கிறேன் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுறாரு. சிறுவர்கள் எல்லாம் ஆர்வமாக போய் தேடுகின்றார்கள், தானிய கிடங்கில் கை கடிகாரம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரே ஒரு சிறுவன் மட்டும் வந்து, பெரியவர் நான் உங்கள் கடிகாரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தா எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா, எனக்கு வாய்ப்பு தரீங்களா முதல்ல அப்படின்னு கேட்குறான். தாராளமாக தரேன், உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நான் அவங்களுக்கு சொன்னதை விட பெரிய பரிசாகவே உனக்கு தரேன் அப்படின்றத சொல்கிறாரு. சின்ன பையன் ட்ரை பண்ணுறான், ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கை கடிகாரத்தோடு வரான். இந்த பெரியவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படிப்பா உன்னால் மட்டும் இது முடிஞ்சது அப்படின்றத வியப்பாகி கேட்குறாரு. அந்த சின்ன பையன் சொல்கிற அழகான பதில், பெரியவர் எல்லாரும் அவசரமாக தேடினாங்க, நான் எதுவுமே செய்யலை, தானிய கிடங்கு உள்ளே போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் நின்னேன், கடிகாரத்தோட முள் எப்படி கேட்குது, சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்றதை நான் கவனிச்சுட்டே வந்தேன். என்னுடைய வலப்புறத்தில் கேட்டவுடனே அந்த பக்கம் இருக்குமான்னு சொல்லி போய் பார்த்தேன், அதே மாதிரி கை கடிகாரம் நீங்கள் அங்கே தான் விட்டுருந்தீங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இந்த பெரியவர் அவ்வளவு நிறைய சிறியர்களை வைத்து முடியாத காரியம் ஒரே ஒரு சிறுவன் முடித்து காட்டினான். காரணம் என்ன, அவன் கையாண்ட அந்த பதட்டமின்மை. நிதானத்தை கையாண்டு பதட்டமின்மையை விடுகின்ற பொழுது அந்த பொருள் அவனுக்கு கிடைத்தது. எனவே நாம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள், நிதானமின்மையான நிலைகளை நாம் காணலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவைகளை எப்படி சமாளிக்கின்றோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளவு சோகமான துக்கமான காரியங்கள் வந்தாலும் அதை பதட்டம் இல்லாமல் எப்படி சமாளிக்கின்றோம், அதை எப்படி நாம் சுலபமாக முடிக்கின்றோம் என்பதில்தான் நம்முடைய நிபுணத்துவமும் திறமையும் உள்ளது. எனவே பதட்டத்தினுடைய ஆணிவேர் நாம் அமைதியாக இருக்க, அடுத்த பின்பாக நிதானமாக யோசிக்க வேண்டும். யோசனையை அதிகமாக செலுத்துகின்ற பொழுது அந்த இடத்தில் நம்முடைய கோபம் தவிர்க்கப்படும், துக்கங்கள் தவிர்க்கப்படும். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக அந்த எந்த விஷயத்துக்கு நம்ம பதட்டம் அடைகிறோமோ அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே வல்ல இறைவன் நல்லதொரு பதட்டம் இல்லாத நிதானமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.